அத்துடன் பெப்பரன்ஸ் ஆல் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. நேற்று ஒரு காணொளியில் இலங்கையின் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தம் அவர்களை குறித்து ஒரு பதிவை வெளியிட்டிருந்தேன். பெரும்பாலான நண்பர்கள் அதற்கு ஆதரவை அளித்திருந்தீர்கள், நன்றிகள். இன்று டக்ளஸ் தேவானந்தம் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருநாட்டு மீனவர்களிடமும் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக தான் முயல்வதாகவும், குறிப்பாக ஈழத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பாதிக்கப்படுவதை தான் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, அவர்களுக்காக தான் உயிர் கொடுத்து உழைப்பதற்கும் தயாராக இருப்பதாக அவர் அறிவித்திருக்கின்றார். அவருடைய அந்த உணர்வு பாராட்டத்திற்கு உரியதான். காரணம், ஈழத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் பொருளாதார விடயத்தில் மிகவும் வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை மையப்படுத்திய நகர்வுகளுக்கு டக்ளஸ் தேவானந்தம் அவர்கள் முனைப்பு காட்டுவதும் முன்னிற்பதும் ஏற்றுக்கொள்ள விடயம்தான். ஆனால் இங்கு சில கேள்விகள் மனதிற்குள் எழும்புகின்றன. அந்த கேள்விகளுக்குள் செல்வதற்கு முன்னால், இன்று இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவில் விஜயம் செய்த அந்த விடயத்தில் இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய நிதிகளின் பின்னணி என்ன, இந்தியாவின் நகர்வுகள் இலங்கைக்கு என்ன விதமான கோணங்களில் பயணிக்கிறது என்பதை சற்று பார்த்து விடலாம். இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்ற பொழுதே பல நகர்வுகளை குறித்து பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டன. பொருளாதார விடயத்தில் மிகவும் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இலங்கைக்கு இப்பொழுது பொருளாதார ரீதியான மீட்பை கொடுப்பதற்கு ஒரு இரட்சகன் தேவை. அந்த இரட்சகனாக அது சீனாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் சீனாவோடு பயணிக்கின்ற பொழுது அது இந்தியாவின் வெறுப்பை சம்பாதிக்க வேண்டும் என்பதை விட அடுத்தடுத்து இந்தியாவோடு தொடர்பு இருக்கக்கூடிய நட்பு நாடுகளுடைய அழுத்தத்தையும் இலங்கை சந்திக்க வேண்டும் என்கின்ற சூழல் ஏற்பட்டது. எனவே தன்னுடைய களத்தை இலங்கை மாற்றக்கூடிய ஒரு அரசியல் சூழல் ஏற்பட்டது. இந்தியாவிற்கும் ஏறக்குறைய இலங்கையை புறந்தள்ள முடியாத ஒரு அரசியல் சூழல். எனவே இந்தியாவும் இலங்கையை தன் கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முனைப்பு காட்டியது. அதனால் இலங்கைக்கு நிதி உதவிகளை கொடுத்து அதனை பாதுகாப்பதற்கான விடயங்களில் இந்தியா கவனம் செலுத்தியது. தற்பொழுது இலங்கையில் அரிசியின் விலை உச்சத்தை சென்று கொண்டிருக்கின்றது. கையிருப்பு அரிசி இல்லை என்கின்ற தகவல்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன. பரவலாக பல இடங்களில் இந்த கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகிறது. எனவே இலங்கை அரிசி விடயத்தில் சீனாவை நம்பியிருந்தது. சீனா மார்ச் மாதம் இலங்கைக்கு அரிசியை அனுப்புவதாக ஒத்துக்கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று சீனா அதற்கு மறுப்பும் தெரிவித்தது. நாங்கள் அரிசி அனுப்புவதாக இலங்கையோடு எந்த ஒப்பந்தமும் நாங்கள் போடவில்லை என்ற செய்தியை அது முன்வைத்தது. தற்பொழுது இந்தியா 300,000 டன் அரிசியை இலங்கைக்கு அனுப்புவதாக ஒத்துக்கொண்டு அதற்கான களங்களை அது விரைவுபடுத்த தொடங்கி இருக்கிறது என்ற செய்தி சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் அரிசியின் விலை ஏற்றம் குறைந்து விடுமா என்கின்ற கேள்வி வைக்கின்ற பொழுது அது குறைவதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் அரிசி தட்டுப்பாடு இல்லாமல் இலங்கை தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் எடுத்து வைக்கப்படுகிறது. அதுபோல இந்தியாவை பொறுத்த மட்டில் 6,700 கோடி ரூபாய் நிதியாக இலங்கைக்கு கொடுப்பதாக ஒத்துக்கொண்டு அதற்கான களங்களை அது விரைவுபடுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. மேலும் இலங்கையில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்ப்பதற்கான நிதிகளை கொடுப்பதற்கும் இந்தியா ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கின்றது, அல்லது இந்த பேச்சுவார்த்தையில் அவைகளை குறித்து பேசப்பட்டு இருக்கின்றன. மூன்றாவது ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், இலங்கையில் இருக்கக்கூடிய திரிகோணமலையில் இருக்கக்கூடிய அந்த 14 எண்ணெய் தாங்கிகளை இந்தியாவிற்கு கொடுத்திருக்கின்றது இலங்கை. ஆனால் இதற்கு எதிர்ப்புகள் வலுவாக தொடங்கி இருக்கின்றன. பல எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களும் இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். எனவே இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேண்டும், இந்த எண்ணெய் தாங்கிகளை பெறுவதில் எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது என்கின்ற விடயம் அழுத்தமாக இலங்கை ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் ஒத்துக்கொண்டும் இருக்கின்றார்கள். இந்த சூழலில்தான் அடுத்த நகர்வை நோக்கி இந்தியா நகரத் தொடங்கி இருக்கின்றன.
அதுதான் நான் இப்பொழுது குறிப்பிட்ட அந்த மீனவர் பிரச்சனை. மீனவர் பிரச்சனையை பொறுத்த மட்டில் இந்தியாவின் நிலைப்பாடு என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்தியாவை பொறுத்த மட்டில் இரு நாட்டு மீனவர்களும் இணைப்புடன் செயல்பட வேண்டும் என்பதுதான் தெளிவாக இருக்கிறது. எனவே இந்திய மீனவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதோ அல்லது ஈழத்து மீனவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதோ தேவையற்ற விடயம் என்று இந்தியா கருதுகிறது. இரு நாட்டு மீனவர்களும் கலந்தாலோசித்து அதற்கான நகர்வுகளை எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் அது முன்னெடுத்து வைக்கிறது. இது மூன்றாவதாக பேசப்பட்ட விடயம். ஆனால் இந்த விடயத்தில் இந்தியா பல நகர்வுகளை இலங்கை ஆட்சியாளர்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறது. காரணம், வடக்கு கிழக்கு பகுதியில் சீனர்களை கொண்டு வந்து இறக்குமதி செய்து அந்த இடத்தில் அது சீனர்களுடைய ஒரு ஆளுமை சக்தியான இடமாக மாற்றுவதற்கான முயற்சியில் டக்ளஸ் தேவானந்தம் தான் வைத்திருக்கக்கூடிய குழுக்களின் மூலம் முயற்சிகளை எடுத்தார் என்பதை இந்தியா ரசிக்கவில்லை. அதை கண்டனமாகவே இந்தியா தெரிவித்திருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இரு நாட்டு மீனவர்களும் அமர்ந்து பேசி அதற்கான முடிவை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா தெளிவாக இருக்கிறது என்கின்ற பட்சத்தில், சீனர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த திட்டத்தின் அடிப்படையில் வடக்கு கிழக்கு பகுதியில் இந்தியாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்கின்ற களத்தை துல்லியமாக எடுத்துக்கொண்டு டக்ளஸ் தேவானந்தம் பயணிக்கிறார் என்கின்ற தகவலும் ஒரு பக்கம் வந்து விழுந்து கொண்டு இருக்கின்றன. இதற்கான ஆதாரங்களோடு நான் கடந்த காணொலியில் பல செய்திகளை குறிப்பிட்டிருந்தேன். நான்காவது, இந்தியா எடுத்து வைத்த விடயம் ஈழத்தமிழர்களுடைய விடயம். ஈழத்தமிழர்கள் விடயத்தை பொறுத்த மட்டில் பல நகர்வுகளை குறித்து இந்தியா கவலை கொண்டிருக்கிறது என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அதனால்தான் இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிந்து பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில் அவர் குறிப்பிட்ட விடயம், நாங்கள் புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வர தயாராகி கொண்டு இருக்கிறோம் என்று. காரணம், இந்தியா கொடுத்த அழுத்தத்தின் வெளிப்பாடு. எதற்காக இந்தியா இந்த அழுத்தத்தை கொடுத்தது என்கின்றதை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்தியாவில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் இங்கு பிரதான ஒரு களத்தை கையில் எடுக்கிறது. இந்தியாவின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் ஒரு கருத்தை பதிவிடுகிறார். அந்த கருத்து தமிழ் சார்ந்த நகர்வுகளை மையப்படுத்திய கருத்தாக அது இருந்தது. அதற்கு இந்தியாவின் பிரதமர் எதிர்கருத்தை பதிவிடுகிறார். அப்படி அவர் பதிவிடுகின்ற அந்த எதிர்கருத்தில் குறிப்பிட்ட விடயங்கள் என்னவென்றால், ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரிவினைவாதிகளை கைக்குள் வைத்து கொண்டு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய களத்தை விரைவுபடுத்துவதற்கும் எப்படியாவது ஆட்சிக்கு எதிரான களத்தை உருவாக்குவதற்கும் முனைப்பு காட்டுகிறது என்ற கருத்தை இந்தியாவின் பிரதமர் எடுத்து வைத்தார். இங்கு இது பல விமர்சனங்களை எடுத்து வைத்தது. அதில் ஒரு விமர்சனம் என்னவென்றால், சிறு சிறு குழுக்கள் பிரிவினைவாத குழுக்கள் என்று ராகுல் காந்தி பேசிய விடயம் தமிழர்களை மையப்படுத்தி, அப்படி என்றால் இந்திய பிரதமர் தமிழர்களைத்தான் பிரிவினவாதிகள் என்கின்ற அடையாளத்தில் குறிப்பிடுகிறாரா என்கின்ற கேள்விகள் பரவலாக அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் எழுப்பப்பட்டன. அவைகள் ஊடகங்களிலும் வலையொலிகளிலும் செய்திகளாக பரவிக்கொண்டு இருக்கின்றன. எனவே இந்த சூழலில் தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்திருக்கிறது என்கின்ற தோற்றம் உருவாகிவிடுமோ என்கின்ற பயம் மத்திய அரசுக்கு இப்பொழுது இருக்கிறது. எனவே அதற்கான நகர்வுகளை கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய காரணத்தினால், ஈழம் சார்ந்த நகர்வுகளில் தமிழர்கள் இதுவரை கிடைக்காத ஒரு நகர்வை 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்தி எடுத்து வைக்க வேண்டும் என்பதில் இந்தியா தெளிவாக இருக்கிறது என்கின்ற தகவல் தான் இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது மார்ச் மாதம் தொடக்கத்திலும் அல்லது இறுதிக்குள் இந்தியாவின் பிரதமரும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருப்பதாக உடன்பாடுகள் பேசப்பட்டு இருக்கின்றன. அப்படி அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்கின்ற பட்சத்தில் ஈழத்தமிழர்களுடைய விடயங்களை குறித்து தமிழ் கட்சிகளோடு கலந்தாலோசித்து அதற்கான நகர்வுகளை எடுத்துக்கொண்டு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற தகவல் சொல்லப்படுகின்றன. இந்த நேரத்தில் தமிழ் கட்சிகள் பல அல்லது தமிழ் கட்சிகள் சில என்றே வைத்துக் கொள்வோம், தமிழ் கட்சிகள் சில
சீனாவின் கைப்பிடிக்குள் தங்களை இழந்து கொண்டு சீனா ஆட்டுகின்ற அந்த ஆட்டு விற்புக்கு தங்களை பலிகொடுத்து கொண்டு இந்தியா எடுக்கக்கூடிய நகர்வுகளை திசை திருப்புவதற்கான முயற்சியில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் பட்டுவர்த்தனமாக தெரியக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே இப்படி குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இவர்களையும் சந்தித்து பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்தியா இம்முறை அந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சந்திப்பில் கருத்துக்களை எடுத்து வைக்கும் என்று சொல்லப்படுகின்றன. ஒட்டுமொத்தமாக ஈழ விடயத்திற்கான புவிசார் அரசியல் திரண்டு வந்து நிற்கிறது என்கின்ற களம் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழ் கட்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தள்ளாட்டங்கள் எப்படி தண்ணீரின் மீது தாமரையினுடைய இலை தள்ளாடி கொண்டு இருக்கின்றதோ அதுபோல இன்று தமிழ் கட்சிகள் ஒரு தள்ளாட்டத்தில் பயணிக்கக்கூடிய காரணத்தினால் ஈழம் சார்ந்த நகர்வுகளில் ஒரு பின்னடைவு தொடர்ந்து கொண்டே இருப்பதாகவே உணரப்படுகிறது. தற்பொழுது பெருவாரியானவர்கள் ஐநா மன்றத்தில் எழுப்பப்படுகின்ற அந்த கருத்துக்களை பார்ப்பதற்காகவும் ஐநா மன்றம் என்ன அழுத்தங்களை இலங்கைக்கு கொடுக்க இருக்கிறது என்ற தேடலையும் பலர் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பாலான தமிழ் சொந்தங்கள் மத்தியில் ஒரே ஒரு விடயம்தான் பரபரப்பாக இருக்கிறது. இதுவரை இந்தியா நடுநிலை வைத்திருக்கிறது ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிராக வந்த தீர்மானத்தில், அல்லது இந்தியா இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறது. ஆனால் இம்முறை இந்தியா ஈழத்தமிழர்களுக்கான ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எடுத்து வைக்கிறார்கள். இவைகள் செயல்படுவம் காண வேண்டும் என்பதுதான் இப்பொழுதுள்ள களமாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.